क्षमतापमस्तु मख्यं वाता पवता द्रविणमा यजंता मय्याशीरस्तुदेव देश देव्याशन पूर्वरिश साम तनु वास्ववीराजंत मजानी हम जागोदे सत्यामनसो मे अस्तना कथमचनाह विश्व देव अचता मेष சோமராஜன் எங்களது அன்பான வணக்கம் இது ஒரு மகிழ்ச்சியான மாலை பொழுது ஒரு பேரறிஞருக்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிக உயரிய விருதான ஜனாதிபதியினுடைய விருது அவர்களுடைய சமஸ்கிருத பேரறிவுக்காக வழங்கப்பட இருக்கிறது என்பதை அவரை கொண்டாடும் அவரை அவருடைய உரைகளை அனுபவிக்கும் நாம் அனைவரும் கூடி இன்றைக்கு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்விலே வரவேற்புரை சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமிகளே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளாக தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பக்தி விழாக்களிலே நாங்கள் அவரோடு பயணித்திருக்கிறோம் சுவாமிகளுடைய உரையினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு முறை பக்தி விழா ஸ்ரீரங்கத்திலே நடந்தது அந்த பக்தி விழாவிலே சுவாமிகளுடைய ஒரு உரை இருந்தது அந்த உரை முடிந்த பின்னால் அன்றைய நிகழ்வுகளினுடைய நிறைவிலே நானும் ஐயா நாவணன் அவர்களும் இன்னும் சில நண்பர்களும் ஒரு காரிலே எங்களுடைய அறைக்கு பயணித்துக் கொண்டிருந்தோம் ஏனென்றால் அது ஐந்து நாட்கள் நடத்தக்கூடிய விழா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்கக்கூடிய அன்றன்றுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளைப் பற்றி கலந்தாலோசித்துக் கொண்டே வருவோம் இன்றைக்கு எப்படி நிகழ்ச்சி நடந்தது இவர்கள் எப்படி பேசினார்கள் அவர்கள் எப்படி பேசினார்கள் என்றெல்லாம் நாங்கள் எங்களுக்குள் கலந்தாலோசித்துக் கொண்டு வருவோம் நாங்கள் அப்படி ஐயா அவர்கள் பேசிய அன்று நாங்கள் கலந்தாலோசித்துக் கொண்டு பொழுது எங்களுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்த டிரைவர் சொன்னார் சார் இன்றைக்கி பேசினாரா சார் அவருக்கு பெரிய மொழி வளமெல்லாம் கிடையாது சார் இன்னைக்கு பேசுனாரா சார் ஒரு சாமி அவர் தான் சார் பயங்கரமாக பேசினார் என்று அவருடைய மொழியிலே சொன்னார் அது என்னப்பா அவர் அப்படி பயங்கரமாக பேசினார் மற்றவங்க பேசுனதை விட உனக்கு என்னப்பா அது பயங்கரமாக பிடிச்சிது அப்படின்னு நான் அவரை கேட்டேன் உடனே அவர் சொன்னார் சார் உட்கார்ந்த உடனே பெருசாக பேசினார் சார் பேசிகிட்டே வந்தாரா கேட்டுகிட்டே வந்தோம் சார் கடைசியில் முடிக்கும்போது நான் இதுவரைக்கும் என்ன நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி பன்னெண்டு பாயிண்ட் சொன்னார் என்று சொல்லி அன்றைக்கு சுவாமிகள் சொன்ன பன்னிரண்டு கருத்துக்களையும் அந்த டிரைவர் சொன்னார் தமிழில் மட்டுமில்லை சமஸ்கிருதத்திலும் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு விருது கிடைக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை நம் அனைவருக்கும் தருகிறது அதைவிட ஒரு பெரிய எளிமை என்னவென்றால் பொதுவாக ரொம்ப பேரறிஞர்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கும் அவர்களோடு நெருங்கி பழகுவதற்கு ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு முன்னுரையை நான் பக்தி விழாவில் சொல்லுகின்ற பொழுது அந்த முன்னுரையிலே நாம் சொன்ன அந்த விஷயத்தை கூட பாராட்டி கூட இருக்கக்கூடிய சக பேச்சார்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உயரிய பண்பு அவர்களுக்கு உண்டு என்பதை ஒவ்வொரு பக்தி விழாவிலும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் இன்றைய விழாவினுடைய நாயகராக இருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்துக்குரிய ஊவே கரு சுவாமிகளுக்கு இருந்து பிரசாதங்கள் வந்திருக்கின்றன அவற்றை அவருக்கு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இப்பொழுது நடப்பு நடைபெறுகிறது சுவாமிக்கும் அடியனுக்கும் இருக்கிற நெருங்கிய தொடர்பு உலகறிந்தது அவர் எங்கே அடியனை பற்றி குறிப்பிட்டாலும் கூட சிறுவே கருணாகராச்சார சுவாமியே அடியனை பற்றி சொல்லுகிற பொழுது அடியனுடைய உடன்பிறவாத இளவல் என்றுதான் அவர் அடிக்கடி வார்த்தையாலும் தெரிவிக்கின்றார் புத் கட்டுரைகளிலே எழுதுகிற பொழுது அடியனை குறிப்பிட வேண்டி வந்தாலும் கூட அப்படித்தான் குறிப்பிடுகிறார் அந்த அளவுக்கு அடியனிடத்திலே மிகவும் அதாவது ஒரு பிரீத்தி உடையவர் பரிபூர்ணமான பிரீத்தி அவரிடத்தில் என்னிடத்திலே அவருக்கு உண்டு என்கிற காரணத்தினாலே நிச்சயமாக அவருடைய அந்த பிரீத்தி விசேஷத்தை பற்றி இரண்டொரு வார்த்தைகள் நான் இங்கே தெரிவிக்கத்தான் வேண்டும் தனிப்பட்ட முறையில் அடியன் அவரோடு பல விஷயங்களை பற்றி நிறைய நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் உரையாடி இருக்கிறேன் எத்தனையோ விஷயங்கள் இந்த சம்பிரதாய பேதங்களை பற்றி கூட அவரோடு நான் பேசியிருக்கிறேன் ஆனால் பேசுகின்ற பொழுது ஒரு முறை கூட அவர் இதெல்லாம் கோபித்து கொண்டது கிடையாது எல்லாவற்றிற்கும் பொறுமையாக பதில் சொல்லுவார் ஏதாவது நான் சொன்ன விஷயங்களிலே இருக்கிறது என்றால் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார் ஆனால் அதே சமயத்தில் நான் சொல்லுகிற விஷயமும் கூட ஏதாவது ஒன்று ரெண்டு அது அங்கீகரிக்க வேண்டியிருந்தால் சிறிதும் தயங்காமல் அதை அங்கீகரிப்பார் அவர்கிட்ட அது ஒரு பெரிய குணம் என்னவென்றால் இப்போ இப்படி இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை நாம் இந்த சம்பிரதாய விஷயங்களிலே கூட நான் சொல்லுகிறேன் அப்படி சொல்லுகிற பொழுது ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் இப்படித்தான் என்று நான் அடியேன் தெரிவித்தேனானால் அது உண்மைதான் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பெருந்தன்மை அவருக்கு உண்டு அது நான் வேறு யாரிடத்திலுமே அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை அடியன் பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கல்யாண குணத்தை உடையவர் அதுவும் அவருடைய வித்வத் என்றால் எத்தனையோ பேர் வித்வான்கள் இருக்கிறார்கள் யாரையும் நான் குறைப்பிட்டு குறை குறைவாக சொல்லவில்லை இருந்தாலும் ஸ்ரீ கருணாகராச்சார சுவாமியினுடைய ஒரு வித்வத் என்கிறது தனிப்பட்ட முறையில் அவரிடத்தில் நெருங்கி பழகினபடியினாலே எனக்கு தெரிந்த ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லுகிறேன் ஒரு தமிழிலே ஆகட்டும் சம்ஸ்கிருதத்திலே ஆகட்டும் அவருக்கு இருக்கிற புலமை இன்றைய தினத்தில் அவரளவுக்கு நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த உபய கலையார்களிலுமே அவரளவுக்கு புலமை பெற்றவர்கள் எவருமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இது நான் வெறும் புகழ்ச்சிக்காக சொன்ன வார்த்தை இல்லை நான் ஏற்கனவே கூட ஒரு முறை தெரிவித்தேன் இப்போ தமிழில் இப்போ இவருக்கு இப்போ விருது அவருக்கு சம்ஸ்கிருதத்தில் அந்த அவருடைய சம்ஸ்கிருத புலமே எல்லாருக்கும் தெரியும் தமிழிலே அவர்கள் அவர் வந்து சுவாமி வந்து அழகான கவிதைகள் எல்லாம் எழுதக்கூடிய அளவில் அவருக்கு மிக திறமை உண்டு அவர் சாதாரணமாக ஒரு கட்டுரை என்று எழுதினாரானால் அந்த கட்டுரையுடைய ஆரம்பத்தில் அந்த கட்டுருடைய சாராம்சத்தை ஒரு ஸ்லோகமாக எழுதுவர் சம்ஸ்கிருதத்தில் உடனே ஒரு தமிழ் பாட்டு ஒன்று எழுதுவர் அவரே இயற்றின தமிழ் பாட்டு அதே போல் முடிவிலையும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி எழுதுகிற பொழுது சமஸ்கிருதத்தில் எவ்வளவு கவி எழுதுகிறாரோ அதே போல் தமிழிலேயும் கவி எழுதுவார் ஷியூவே வில்லூர் கருணாகராச்சாரிய சுவாமிக்கு ஜனாதிபதி புரஸ்காரம் சம்மானம் அதற்கு இது பாராட்டு விழான்னு பேர் இருந்தாலும் பல்லாண்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது சுவாமியுடைய வித்வத்தை பற்றி அனைவரும் அறிவோம் அவருடைய திருநாமத்தில் கருணைக்கு ஆகரம்னு சுவாமியுடைய திருத்தகமனார் வைத்திருக்கிறார் ரத்னாகரம்னு கடலை சொல்லுகிறோம் ரத்தனங்களுக்கு இருப்பிடம் கொள்கலன் எப்போ கருணைக்கு இருப்பிடம்னு போட்டிருக்காரோ வித்வானாக இருந்தால் பலருக்கும் அது சென்று கிட்டாமலே போகலாம் ஆனால் அந்த வித்வானுக்கே கருணை இருந்ததென்றால் தான் அறிந்த விஷயத்தை பலரோடும் பகிர்ந்து கொள்கிறார் உபதேசிக்கிறார் ஸ்ரீபாஷ்ய வித்வ பல பலவிடங்களிலும் சுவாமி நடத்துகிறார் அவர் ஒரு ஸ்ரீபாஷ்ய வித்வானாக இருப்பது அவருடைய உஜ்ஜீவனத்துக்கு உறுப்பாகும் ஆனால் அதனால் மற்ற பேருக்கு ஒரு உத்வேகம் ஆர்வம் ஏற்படுமானால் ஏற்படாது ஆண்டில் பல சதசுகளை பல ஊர்களுக்கு போய் தானே அனைவரையும் அழைக்கக்கூடிய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு ஆங்காங்கு சென்று அதற்குண்டான ஏற்பாடு தயார் எல்லாத்தையும் செய்து வருஷந்தோறும் விடாமல் நடத்தி வருகிறாருங்கிறது அவருடைய கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பொதுவாக சிஷ்யர்கள்தான் ஆச்சாரியனை பற்ற வேண்டும் ஆனால் இவர் ராமானுஜருடைய பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யக்காருடைய வைபவம் எங்கும் தெரிய வேணும் என்பதற்காக நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் எப்போவுமே தாங்களே முயற்சி எடுத்தே சிஷ்யர்களுக்கு உபதேசிப்பார்கள் அதன்படிக்கு இந்த சுவாமியும் செய்து வருகிறார் சற்றுமுன் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி பேசும்போது இந்த சுவாமி புரஸ்காரத்தை பற்றி போகாமல் பட்டம் இவரை தேடி வந்துள்ளது என்று சாதித்தார் அப்படி வருவதற்கு காரணம் இருக்குது இந்த அர்த்தங்களையெல்லாம் உலகத்துக்கு சொல்லணும்னு இவர் தேடி போனார் இல்லையோ அதுதான் செய்ய வேண்டியது யாரோ நாலு பேர் நம்மளை தேடி வரட்டும்னு வீட்டோடு அமர்ந்திருந்தால் விஷயம் வெளியில் போகாது ஆனால் அப்படி எல்லாரும் வரட்டும்னு தான் காத்து கொண்டிராமல் தான் போய் போய் எல்லாருக்கும் அதை கொடுத்தார் அப்படின்னாலே மற்ற பட்டங்கள்லாம் தானே தேடி வரும் இந்த மாபெரும் விழாவிற்கு வருகை தந்து வீட்டிற்கூடிய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அடிய என்னுடைய அன்பான அஞ்சலிகள் இந்த சுவாமியை பற்றி சொல்லணும் பேசணும் அப்படின்னாக்கா அதுக்கு நான் அருகதை உள்ளவனா அப்படின்றது ஒரு கேள்வி ஏன்னா யாரோ இப்போ ராமனை பற்றி சொல்கிறோம் கிருஷ்ணனை பற்றி சொல்கிறோம் யாருக்கு தெரியாது ராமனை பற்றி தெரியாது கிருஷ்ணனை பற்றி தெரியாது அதை மாதிரி சி வே பற்றி சொல்லணுன்னா எல்லாருக்கும் தெரியும் அதனால் புதுசாக நாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் எல்லாரும் அவளுடைய அனுபவத்தை சொல்லி தனக்கு ஒரு பேரானந்தத்தை பெற்று சென்றிருக்கிறார்கள் ஸ்ரீ வில்லூர் நடாதூர் வித்வன்மணி டாக்டர் விஎஸ் கருணாகராச்சாரிய சுவாமி ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான சம்ஸ்கிருத அறிஞர்களுக்குரிய ஜனாதிபதி விருது பெற்றதை பாராட்டி ஸ்ரீ காஞ்சி பேரவாளன் பத்திரிகை குழுவினர் ஸ்ரீ ஹயக்ரீவ வித்யாபீடத்தினர் சார்பிலே அபிநந்தங்களை தெரிவிப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம் சுவாமி பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதம் சுவாமி தேசிகன எப்படி ஒவ்வொரு நிலையிலும் அவரை நாம் வைத்து அவரை நாம் நினைத்து கொண்டே நாம் முக்தி அடைவதற்கு வை தேடுகிறோமோ அதே மாதிரி மத்பக்த பக்தாச்ச பூஜனிகா விசேஷகா என்ற கணக்கிலே ஒவ்வொருவரும் இவரை நினைத்தாலே போதும் சுவாமிக்கு இருக்கும்படியான பாண்டித்தியமானது ஆச்சரியமானது பால்ய பிரபுத்தி விசேஷமாக இருக்க இருக்கிறது அவருக்கு பாண்டித்தியமானது லௌகிக சாமர்த்தியம் வைதிக சாமர்த்தியம் ரெண்டும் உண்டு இருபது வயசு இருக்கிற பொழுதே சுவாமியை வந்து கந்தர்வன் கூட என்னும்படியான ஒரு நாவலை எழுதியிருக்கார் சம்பிரதாய விஷயங்கள் அடங்கியிருக்கும் விசேஷமான நாவல் அது அதை வந்து சுவாமியினுடைய சசிதூர்ஜி மகோத்சவத்தில் விசேஷமாக வெளியிட்டிருக்கா அவருக்கு தமிழ் விசேஷமாக புலமை இருக்கிறது இதிலிருந்து தெரிகிறது ஒரு ஆச்சாரியன் என்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள்லாம் விசேஷமாக சுவாமி அனுகரிக்கிறார் அதாவது அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அந்நேஷாம்ச்ச அவபோதனம் அர்ச்சாவதார செய்வாச்ச அப்படின்னு சொல்கிறது உண்டு அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் விசேஷமாக சாஸ்திரங்களில் பரிச்சயம் பண்ணிட்டு வேதாந்த விஷயங்களில் கிரந்தங்கள்லாம் பண்ணுறது அந்த காரியமும் பண்ணிட்டுருக்கார் அந்நேஷாம்ச்ச அவபோதனம் மற்றவர்களுக்கு விசேஷமாக காலட்சேபாதிகள் உபன்யாசங்கள் மூலமாக உபதேசாதிகள்லாம் பண்ணி அந்த காரியமும் பண்ணின் இந்த காலட்சேபங்கள் உபன்யாசங்கள் பண்ணுற போதெல்லாம் சுவாமி அபிநவ தேசிகனுடைய கிரந்தங்களில் இருக்க முடியான விசேஷார்த்தங்கள் சொல்லலாமல் இருக்கிறது கிடையாது புத்துமூர் சுவாமி என்னென்ன கிரந்தங்கள் சாய்ச்சிருக்காரோ தமிழாக இருக்கட்டும் இல்லை சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும் அந்த கிரந்தங்களில் இருக்க முடியான விசேஷ அர்த்தங்களை விடாமல் சாய்க்கிறது இந்த சுவாமி அது இல்லை அந்த கிரந்தங்கள் இருக்க முடியான விசேஷமான அர்த்த வாக்கியங்கள் எல்லாவற்றையும் மூலத்திலிருந்து அக்ரம் வரையில் விசேஷமாக சுவாமி வந்து ககிச்சிருக்காருன்றது நல்லா தெரியும் திருக்குடும்பத்துக்கும் அடிய குடும்பத்துக்கும் பல தலைமுறையே தொடர்பு உண்டு ஜென்ரேஷன்ஸ் அதனால் அடியனுக்கு அவர் அவரை பற்றி என்ன சொல்கிறதுங்கிறதே சில நேரங்களில் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அவரை பற்றி நான் பேசினேன்னாக்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட பேசலாம் அப்போது பூர்த்தி ஆகாது சுவாமியினுடைய இந்த உயர்ந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க அவர் திருத்தக பணியும் திருத்தயாற்றையும் ஒரு பக்தி கலந்த பாசம் கலந்த ஒரு பிரேம தான் அந்த மாதிரி ஒரு பிதிருபக்தியை பார்க்க முடியாது அப்பா சொன்னதை தாண்ட மாட்டேன் எப்படி ராம வீரான் தசைதம் சொன்னது தாண்டலையோ வர மாதிரி இவர் கருநகராச்சாரி இவர் தான் இவர் திருத்தகாப்பா சொன்னதை துளி கூட தாண்ட மாட்டார் இது ஒரு அம்சம் அடுத்து அடியன் அன்பு அடியனுக்கும் கருணாகராஜாருக்கும் ஏறக்குறைய அறுபது வருஷத்துக்கு மேலே தொடர்பு இருக்குது பார்த்து இருந்துருக்கேன் வரைய வெள்ளூரில் சதசில் மன்றாசிலாம் அடுத்து கருநாக்கராஜ் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அம்சம் அவர் ரொம்ப கடினமான உழைப்பாளி அந்த மாதிரி உழைக்க முடியாது அது எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் சரி அதை பா சமான ஜனங்களை புரிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப லகுவாக லௌகிக உதாரணங்களோடு சொல்லுவார் அழகான குழந்தை நகரில் அழகன் அமுதனினருளால் தோன்றிய நம் சுவாமி அமுதனை போலவே பேரழகர் ரூபத்தாலும் ஸ்வரூபத்தாலும் உள்ளத்தாலும் ஸ்வாவத்தாலும் அனைத்தாலும் பேரழகர் அப்பர்யாப்தாமிரதன் என்றே திருநாமம் கொண்டவர் அந்த அமுதன் மீட்டுத் தந்த இனிய திருவாய்மொழி போலவே பழகுவதற்கு மிகவும் இனியவர் இந்த அழகர் தாம் அழகாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் பிறருக்கும் அழகு சேர்ப்பவர் தமது புதுமையான பாணியால் ஸ்டைலால் உபன்யாசத்துக்கு அழகு சேர்த்தவர் ஸ்வஸ்தி உதக சாந்தி உரைகளால் வேதங்களுக்கு அழகு சேர்த்தவர் வேதத்தாழ்வான் என்ற அழகிய பெயரை வேதங்களுக்கு தந்தவர் ராஜகோபுரம் கட்டி குழந்தை ராஜகோபாலன் சன்னிதிக்கு அழகு சேர்த்தவர் ஐவர் பணி மணிமாடம் கட்டி திருநறையூர் மணிமாடத்துக்கு அழகு சேர்த்தவர் லார்ட் கால் லக்ஷ்மி சகசிரநாம விளக்கங்களாலே சகசிரநாமங்களுக்கு மட்டுமின்றி ஆங்கில மொழிக்கும் அழகு சேர்த்தவர் இனிய வெண்பாக்களால் தமிழ் மொழிக்கு அழகு சேர்த்தவர் ஸ்தோத்திர கவிதைகள் வேதாந்த விளக்க கவிதைகள் இந்த கவிதைகளால் சம்ஸ்கிருத மொழிக்கு அழகு சேர்த்தவர் இதெல்லாம் மட்டுமில்லை அவரோட உபன்யாசத்தில் ரொம்ப சிறப்பே அவருடைய நகைச்சுவைகள் தான் ரொம்ப அழகாக குட்டி கதைகள் நகைச்சுவை கதைகள் சினிமா பாட்டு கிரிக்கெட் எல்லாம் கலந்து வரும் ஒன்றுமில்லை ஒரு சின்ன விஷயம் ஒருவர் மாறுகிறார் அதை சொல்லணும் அதுக்கு சுவாமி அழகாக சாதிப்பார் நானே நானோ யாரோ தானோ மெல்ல மெல்ல மாறினேனா என்று மாறினார் அப்படின்னு ரொம்ப அழகாக சாதிக்கக்கூடியவர் சுவாமி அப்படி அதுக்கெல்லாம் அழகு சேர்த்தவர் இது மட்டுமா கதை சொல்லி பொருள் விளக்கும் பாங்கு இப்போ ஒரு சகசிரநாமம்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு ஸ்டோரி விஷ்ணு சகசிரநாமம்னால் தௌசண்ட் ஸ்டோரிஸ் இப்படி கதை சொல்லி பொருள் விளக்கும் பாங்கால் சகசிரநாமங்களுக்கெல்லாம் அழகு தேர்த்தவை சொல்லும் பொழுது நடுவிலேயே அடி ஒரு விஷயம் சொன்னேன் என்ன தகுதி நமக்கு இருக்குது நாதமுனிகளுக்கு என்ன மோட்சமோ அதே மோக்ஷம்தான் சரணாதிபணினால் நமக்கும் வித்தியாசம் கிடையாது நாதமுனிகள் பக்தியே வடிவெடுத்தவராக இருந்தார் சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதியாக இருந்தார் ஃப்ராட் இல்லாமல் தவிர வேறொன்றையும் நினைக்காமல் பக்தியோகமே வடிவெடுத்தாராக இருந்த நாதமுறிகளுக்கு என்ன மோட்சத்தில் சுகமும் ஆனந்தமும் உண்டோ அது உண்டியே உடையே உகந்து ஓடி திரிந்து ஏதோ ஒரு ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் சரணாதி பண்ணிவிட்டு அப்புறம் விடாமல் டிவியில் உள்ள அத்தனை தொடர்களையும் பார்த்துண்டு பொழுதுபோக்குறவாளுக்கும் அதே தான் டிஃப்ரென்ஸ் இல்லை பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி இந்த ஜனாதிபதி விருது முதல் முதல்ல வா இன்ஸ்டியூட் பண்ணிட பொழுது முதல் வித்வான் அகில இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சுவாமி அபிநவ தேசிக உத்தமூர் சுவாமி அதற்கப்புறம் மகான்கள் வாங்கிட்டான் நிறைய பேர் வாங்கினான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அடியன் தகப்பனாருக்கும் வந்தது அப்புறம் அடியன் திருத்தமையனாருக்கும் வந்தது இப்போ அடியனுக்கு வந்திருக்கு ஆனால் அவர்களெல்லாம் எங்கே அடியன் எங்கேன்னு பார்க்கிற பொழுது இதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்கள் ஊர் ராஜகோபால பெருமாள் கிருஷ்ண சுவாமிக்கு அவருடைய திருவாதனை நின்று போகக்கூடாது அவருடைய உற்சவங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ பாடுபட்டார் திருத்தாப்பினார் ஒரு சமயம் கோயிலில் ஆராதனை நின்று போயிடுத்து அந்த ஆராதனை திரும்பி தொடங்குற வரைக்கும் தான் ஒருவேளை தான் சாப்பிடுவேன்னு ஹைதராபாத்தில் இருந்தார் ரொம்ப பேருக்கு தெரியாது எங்கள் தமினார் ஐஏஎஸ் கிட்ட சொல்லி எப்படியாவது மீண்டும் ராஜகோபாலன் சனால் ஆராதனை தொடங்கணும் அது வரைக்கும் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு விரதம் வச்சுட்டு இருந்தார் அதே மாதிரி மறுபடியும் திரும்பி தொடங்கித்து ஆராதனை பண்ண மனுஷர்கள் கிராமத்தில் கிடைப்பது கஷ்டம் அப்போ எவ்வளவோ முயற்சி சில நாள் தானே ஆராதனை பண்ணினார் ஸ்ரீ ஸ்ரீராஜகோபாலவிஹார தேசே ஜென்மாத்மவத்பிகி கலிதான் மகான்மே ஸ்ரீராஷ்டிரபியார்ஹணததோபிச்சேத்தகா தாசஸ்ய துஷ்டிம் நிதராம் பிரபன்னம் அதனால் ஒரு ஏற்புரிய ஸ்லோகம் எழுதினேன் ஜனாதிபதி விருது விட பெரிய சந்தோஷம் இந்த வில்லூர் மகாஜனங்கள் பண்ணி வச்ச இந்த விழாவினால் வில்லூர் எம்பெருவான் பல்லாண்டு விளங்கட்டம் ஜெயத்து ஜெய்து வஃப் பிரீத்திரஸ்மின் மயம் நீங்கள் அடி வச்சிருக்கிற பிரீதியும் பல்லாண்டு விளங்கட்டம் ஜெய்து ஜெய துசா ஜென்ம உபிஷ சஸ்யா நம்ம வில்லூரில் மட்டும் நல்ல விளைஞ்ச காலத்தில் அப்போலாம் கள்ளிக்கூழிலேருந்து நடந்து போவோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வில்லூருக்கு நாலா பக்கமும் வயல்களும் பச்சை பசுல் இருக்கும் அதே மாதிரி எப்பொழுதும் வில்லூர் இருக்கணும் ஜெய ஜெயது சா விருஷ்டியா தீரமியா நல்ல மழை பொழிந்து வில்லூர் பார்ப்பதற்கு செழிப்பாக இருக்கணும் என்று நாம் எல்லாரும் பிரார்த்தித்து நம்ம நாடே அப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த பெரிய பெருமையை எனக்கு கொடுத்த மீண்டும் நன்றியை செலுத்தி உங்களை சிரமப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு இதை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்